Assalamualaikum warahmatullahi ta'ala wabarakatuh. இன்றைய சிறப்பு காணொளியை உங்களுக்கு தொகுத்து வழங்க இம்சாவின் பீஷன் மட்ரஸா குழுவுடன் நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய காணொளியின் சிறப்பு அம்சங்களை இப்பொழுது காண்போம். Muhammad is my guide, Muhammad is my teacher, Muhammad my beloved Rasulullah. Muhammad is my friend, Muhammad is my hero, Muhammad is my leader, the servant of Allah. Muhammad the kind, Muhammad the compassionate, Muhammad always smiles, beloved of Allah. Muhammad the honest, Muhammad the considerate, Muhammad the loving, friend of Allah. Muhammad the trusted, Muhammad is the one, the last messenger of Allah. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله الذي هو خلق الإنسان وعلم القرآن وعلمه البيان الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل uqdatan min lisani yafqahu qawli. Assalamualaikum warahmatullahi ta'ala wabarakatuh. Alhamdulillah, நாம் இறைவனுடைய அன்பை பெறுவதற்காக வேண்டியே நாம் ஃபர்லையும் தாண்டி பல நஃபிலான அமல்களை செய்து கொண்டிருப்போம். இறைவனுடைய அன்பை பெறுவதற்காக நாம் செய்யும் இந்த நஃபிலான அமல்கள், அதாவது எக்ஸ்ட்ரா அமல்களை நாம் செய்யும் பொழுது அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு பெரிய கூலியை வழங்குவதற்காக காத்து கொண்டிருக்கின்றான். அந்த பெரிய கூலி என்ன என்பதை ஒரு ஹதீஸ் குதுசி, அதாவது அல்லாஹ் தஆலாவே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறிய ஒரு ஹதீஸை உங்களுடன் இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்றேன். இன்ஷால்லாஹ் ஹதீஸை இப்பொழுது நாம் பார்ப்போம். அன் அபி ஹுரைரத ரழியல்லாஹு அன்ஹு கால் قال رسول الله صلى الله عليه وسلم நபி அவர்கள் நவின்றதாக அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இன்னல்லாஹ تعالى நிச்சயமாக அல்லாஹ் تعالى கூறுகின்றான், وما يزال عبدي يتقرب الي بالنوافل حتى احبه என் அடியான் நான் அவனை நேசிக்கும் வரை நஃபிலான இபாதத்துக்களை கொண்டு என் பால் நெருங்குபவனாக ஆகிவிட்டான். அதாவது அல்லாஹ் தாலாக்காக வேண்டியே, அவனுடைய நேசத்தை பெறுவதற்காக வேண்டியே நாம் நஃபிலான காரியங்களை செய்யும் பொழுது
அல்லாஹ் தஆலா ஃபஇதா அஹ்பபது, நான் அவனை நேசித்து விட்டால், அதாவது அல்லாஹ் நம்மளை நேசிட்டாக்கா, குந்து ஸம்அஹு அல்லதீ யஸ்மஉ பிஹ், அவன் கேட்கும் அவனுடைய செவியாக, வ பஸரஹு அல்லதீ யுபஸிரு பிஹ், அவன் பார்க்கும் அவனுடைய பார்வையாக, வ யதுஹு அல்லதீ யப்திஷு பிஹ, நான் எதை கொண்டு அவன் விரிக்கின்றானோ அவனுடைய கையாக, வ ரிஜ்லஹு அல்லதீ யம்ஷி பிஹ, அவன் நடப்பானே அவனுடைய காலாக, வல இன் ஸஅலனி லஉதியன்னஹ், அவன் என்னிடம் கேட்டால் நான் அதை கொடுத்து விடுவேன், வல இன்ஸ்தஆதனி லஉஈதன்னஹ், அவன் என்னிடம் பாதுகாப்பு கேட்டால் நான் அவனுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஹதீஸின் மூலமாக நாம் என்ன விளங்கிக் கொள்கின்றோம் என்றால், எவர் இறைவனுடைய அன்பை பெறுவதற்காக வேண்டியே தன்னுடைய அமல்களை அந்த நியத்துடன் செய்கின்றானோ, நிச்சயமாக அவன் அல்லாஹ் தாலாவே அவனுடன் சேர்ந்து பயணிப்பவனாகவே பெற்றுக்கொள்கின்றான். அதாவது அவன் பார்க்கும், கேட்கும், நடக்கும், போகும் இடங்களிலிருந்து அல்லாஹ் தாலா நம்முடன் சேர்ந்தே வரக்கூடியவனாக ஆகிவிடுகின்றான். சுபஹானல்லாஹ். இது அல்லாஹ்வுடைய நேசருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய அந்தஸ்தாகும். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் தாலா கூறுகின்றான், அதாவது அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு எந்த பயமும் இருக்காது, எந்த கவலையும் இருக்காது என்று. சுபஹானல்லாஹ். இது அல்லாஹ்வுடைய நேசர், அதாவது அல்லாஹ் தாலாவுக்கு யாரெல்லாம் பிரியமானவர்களாக ஆகிவிடுகிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கும் ஒரு பெரிய கூலியாக மாறிவிடுகிறது. அந்த ஹதீஸ் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால், நாம் அல்லாஹ் தாலாவுடைய அன்பை பெறுவதற்காக நாம் நஃபிலான அமல்களை செய்வது. இப்பொழுது நாம் நஃபிலான அமல்கள் என்ன என்பதை பார்ப்போம். நஃபிலான அமல்கள் என்று சொல்லும் பொழுது அதிகமாக தொழுவது மட்டுமல்லாமல், குர்ஆன் ஓதுவது மட்டுமல்லாமல், பல பல அமல்களையும் அடங்கியுள்ள ஒரு விஷயமாக ஆகும். இஸ்லாம் என்பது ஒரு வாழ்க்கை முறை, அதாவது நாம் எந்த அமலை செய்தாலும் கூட நாம் அது அல்லாஹ் தாலாக்காக செய்கின்றேன், அல்லாஹ்வுக்காகவே செய்கின்றேன் என்ற அந்த ஒரு நியத்துடன் செய்துவிட்டால், நாம் செய்யக்கூடிய எல்லா செயலும் எல்லா அமலுமே ஒரு இறைவனுக்காக இருக்கக்கூடிய ஒரு இபாதத்தாக மாறிவிடுகின்றது. இன்ஷா அல்லாஹ், நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களிலுமே நாம் அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்காகவே செய்து அந்த நியத்துடனே, அதாவது நாம் அல்லாஹ்வுக்காக செய்கின்றோம், அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்காக செய்கின்றோம் என்று செய்தால் அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றவர்களாகவே ஆகிவிடுவோம், அல்லாஹ்வுடைய நேசராகவே ஆகிவிடுவோம். இன்ஷா அல்லாஹ், நாம் அனைவரும் அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்காக வேண்டியே அமல்களை செய்வோம், அல்லாஹ்வுடைய நேசராகவே ஆகுவதற்கு முயற்சியும் செய்வோம். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். وآخر دعوانا والحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله تعالى وبركاته. Episode 4. In this final episode, we will be sharing our ideas of Jannah. Jannah is a very nice place. And Jannah has so many flowers. This is my vision of Jannah. I want a crystal clear river in which I can drink from it every day. The clear river is made of very, very sweet things. And it's sweeter than honey. I want a very nice view of the greenery around me in Jannah. I want a rainbow to be in Jannah every day. I want angels to play with me in Jannah every day. I hope I can be with my friends and family in Jannah. Ameen. I want my Jannah to have a lovely colorful castle, a flying unicorn, a river with lots of colorful fishes, a rainbow, and colorful stars. I want the Kaaba to be here. And second of all, my house behind it, so I can come and pray.
And last of all, I want everybody to be happy. I think Janna will look very nice. I think Janna will be very colorful. I think there will be a lot of colors and it will be very, very shiny. Today I'm going to talk about my Janna. My Janna has the Almighty Allah. Janna has a beautiful mansion built for me. I can't wait to see it. My Janna has yummy rivers from which I can drink from. My Janna has a fragrant smell. My Janna has many wonderful gardens where I can run and play. My Janna has many delicious foods to eat from. I ask Allah that Janna will be filled with thousands and thousands of caring and kind people. May the Almighty Allah accept all our good deeds, forgives all our sins, and enter the highest level of Janna in the companionship of Prophet Muhammad sallallahu alaihi wasallam. Amin. A'udhu billahi minash shaytanir rajim. Bismillahir rahmanir rahim. La uqsimu bi yawmil qiyamah. Wa la uqsimu bin نفس اللوامة أيحسب الإنسان أن لن نجمع عظاما بلى قادرين على أن نسوي بنانا بل يريد الإنسان ليفجر أمامه يسأل أيان يوم القيامة يسأل أيان يوم القيامة فإذا برق البصر وحسف القمر وجمع الشمس والقمر فإذا برق البصر وخسف القمر وجمع الشمس والقمر يقول الإنسان يومئذ أين المفر كلا لا وزر إلى ربك يومئذ المستقر ينبأ الإنسان يومئذ بما قدم وأخر بل الإنسان على نفسه بصيرا ولو ألقى معاذيرا لا تحرك به لسانك لتعجل به إن علينا جمعه وقرآنه فإذا قرأناه فاتبع قرآنه ثم إن علينا بيانا كلا بل تحبون العاجلة
كلا بل تحبون العاجلة وتذرون الآخرة وجوه يومئذ نادرة إلى ربها نادرة إلى ربها ناظرة صدق الله العلي العظيم. وجوه يومئذ ناظرة அந்நாளில் சில முகங்கள் மகிழ்ச்சியால் செழுமையாக இருக்கும். இல ரப்பிஹ நஸிர தம்முடைய இறைவனளவில் நோக்கியவையாகவே இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நாமும் நம் இறைவனை அந்நாளில் மகிழ்ச்சியாக சந்திப்பவர்களின் மத்தியில் இருப்போமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய காணொளி ஒரு நிறைவை நாடுகிறது. இன்றைய தொகுப்பின் சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் மற்றொரு தொகுப்பில் சந்திப்போம். தொடர்ந்து இம்சா மீடியா யூடியூப் சேனல் வழியே எங்களுடன் இணைந்திருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.